ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிருஷ்ணா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் பாயாசம். ஸோ ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு பாயாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவலில் செஞ்ச பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் சிம்பிள் காமிக்கும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதுக்கு மேலே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அவல் பாயாசத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நெய் ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு 3 ஸ்பூன் விட்டு அதில் வந்து முந்திரி ஃபஸ்ட்டு போட்டு ப்ரௌன் கலர் வர வரலையும் நம்ம வறுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், முந்திரி வந்து லைட்டாக வறுபட்ட உடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த ஒயிட் திராட்சை இருக்கும், வெள்ளை திராட்சை. அந்த வெள்ளை திராட்சை நம்ம பொங்கலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை திராட்சை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஓரளவுக்கு இப்போ வந்து முந்திரி வந்து உங்களுக்கு நல்லா வறுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நான் அந்த வெள்ளை திராட்சை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 நம்பர்ஸ் வெள்ளை திராட்சை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு இந்த வெள்ளை திராட்சை வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்யில் வறுக்கும்போதே அது லைட்டாக இப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி தான் இருக்கும், பட் ஆனால் நெய்யில் வறுக்கும்போது உங்களுக்கு அது அப்படியே உப்பி பெருசாக வரும். ஸோ அந்த உப்பி பால் மாரி வர வரலையும் நீங்கள் அந்த நெய்யிலே போட்டு வறுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி பால் ஷேப்பில் வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முந்திரி வறுத்தாச்சு. இப்போது இது ரெண்டுமே வந்து ஒரு பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே எக்ஸஸ் இந்த ரெமைனிங் இருக்கிற நெய்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் அவல் ஒரு சின்ன கப்பு தான், அது ரொம்ப பெருசாக கிடையாது, சின்ன கப்பில் ஒரு 1.5 கப் இருக்கும். நான் அந்த 1.5 கப்பு உள்ள ஒரு 2 கப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 கப்பு உள்ள அவல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அவளை வந்து இப்போது நம்ம வறுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும் இது வறுக்கிறதுக்கு. ஸோ இந்த அவள் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது சுருங்கி அதுக்கப்புறம் லைட்டாக அதுக்கப்புறம் அந்த பொறி மாரி நல்லா கொஞ்சம் நீங்கள் அது இது பண்ணி பார்த்தீங்கன்னா உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் முறுன்னு ஆயிரும். ஸோ அது வரலையும் நீங்கள் வறுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வறுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்பில், அதாவது அந்த முறுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்தமாரி ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அவல் வந்து நம்ம வறுத்தாச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஒன்ஸ் அவல் வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் காய வச்சு அதில் நம்ம இதை ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ அவல் ஓரளவுக்கு இந்தமாரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 கப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அவல் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 1.5 கப்புக்கு வந்து பால் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 3 கப்பு பால், அந்த பேசிஸில் நீங்கள் எடுத்துங்க. நம்ம இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் தான் செய்ய போகிறோம். ஸோ பாலில் செஞ்சிங்கன்னா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 1.5 கப்புக்கு ஒரு 5 கப்பு ஒரு 5 கப்பு வந்து பால் எடுத்துருக்கேன். இந்த பாலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா காய வச்சுக்கணும். மேக்ஸிமம் தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ண வேணாம். ப்ளஸ் ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேனில் பாலை ஃபஸ்ட்டு மில்க்கை வந்து விட்டுட்டு அது லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதை கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த அவல் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அவல் ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் ஆகணும். அது இன்பிட்டுன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாகு காய்ச்சலாம். அதை ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு அதில் வந்து ஒரு 1 கப்பு இப்போ 2 கப்பு அவல்னா அப்படின்னா ஒரு 1.5 கப்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம். அது இன்பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணும்போது அவல் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸில் வந்து அவல் வந்துடும். அவல் வெந்ததுக்கப்புறம் அந்த நம்ம பாகு காய்ச்சிருக்கிறத வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ அந்த வடிகட்டுறது மூலிமா நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அவல் பாயசம் ரெடி. லாஸ்ட்டாக அந்த ஃப்ளேவருக்காக நம்ம ஒரு சில பொருட்கள் ஆட் பண்ணுவோம், அது பார்ப்போம். ஸோ இந்த அவல் பாயசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் ஒயிட்டாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, பட் அவங்க வந்து ஒயிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிங்க அது பெஸ்ட்டாக இருக்கும்.
இல்லை ஹெல்த்தியாக இருக்கணும், கொஞ்சம் கலர் டல்லாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளமே ஆட்டினீங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவல் வந்து நல்லா வெந்துருச்சு, குக் ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த பாகை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஜஸ்ட் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த அவல் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடும் பாருங்கள். ஸோ நம்ம வெள்ளைப்பாக ஊற்றுருக்கோம், ஸோ அதனால் கலர் கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலரில் தான் உங்களுக்கு பாயசம் கிடைக்கும். சர்க்கரை சுகர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலர், ஆல்மோஸ்ட் ஒயிட் கலரில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ 2 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு மூடி குக் பண்ணிடலாம். இன்பிட்வீனில் நம்ம லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஒரு 2-3 ஏலக்காயை வந்து நம்ம அரைக்கிறோம். அது வந்து சர்க்கரையோட சுகரோடு சேர்த்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பவுடராக கிடச்சிரும். வெறும் ஏலக்காய் போட்டு மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு ஃபுல்லாக அரையாது, அதுக்காக அதில் சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கிறோம். ஆட் பண்ண ஏலக்காய் தான் நம்ம வந்து நம்ம இந்த பேனில் இருக்கிற அவல் பாயசத்தில் நம்ம போட்டுட்ருக்கோம். அது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை வறுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை அதில் போட்டுக்கலாம். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் அவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் ஒரு 5-2 இது ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது அந்த அவல்லாம் இன்னும் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே ஊறிடும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு